ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டை பாருங்கள். இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்டீரியல் ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம். இந்த வீட்டில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியாச்சு. மேலே இருக்கிற 2 பெட்ரூம் தான் இப்போ பண்ணியிருக்கோம். ரெண்டையுமே காமிக்கிறேன், வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த வீட்டுக்காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பொண்ணு, இவங்க 2 பேருக்கும் வந்து மேலே தனித்தனியாக 2 பெட்ரூம் கட்டியிருக்காங்க. அதுக்கு தான் வந்து நம்ம கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். வாங்க, எப்படி பண்ணியிருக்கோம், என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் வச்சு பண்ணியிருக்கோன்றத பார்க்கலாம். இந்த 2 பெட்ரூமே வந்து பார்த்தீங்கன்னா மைக்கா ஷீட் ஃபினிஷிங் தான் பண்ணியிருக்கோம். வாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், தேக்கு மரம் நிலவு, டோரு எல்லாமே தேக்கு மரம். பாருங்க, இந்த ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16x10. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் ஒரு கட்டில், கபோர்டு, லாஃப்ட்டு, புக் ஷெல்ஃபு, ஒரு டேபிள் எல்லாமே பண்ணியிருக்கோம். வாங்க, ஃபஸ்ட்டு வாட்ரூப் நம்ம பார்க்கலாம். டபுள் டோரு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஆங்கர் கொடுத்து சேரி மடித்து வச்சுக்கிற மாதிரி சின்ன செல்ஃபோன் கொடுத்துருக்கோம். கீழே 2 ட்ராவரு, அந்த செல்ஃபு கூட எடுத்துட்டோம்னா ஷர்ட் மாட்டிக்கலாம். அட்ஜஸ்டபிள் செல்ஃபு தான் கொடுத்துருக்கோம். அடுத்த டபுள் டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம ஷெல்ஃபு கொடுத்துருக்கோம், எல்லாமே துணி மடித்து வச்சுக்கிற மாதிரி. அடுத்து புக் ஷெல்ஃபு, புக்ஸ்லாம் வச்சுக்கலாம். மேலே ஃபுல்லாகவே லாஃப்ட்டு. இந்த ஹெட்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ஷன் கொடுத்துருக்கோம், சார்ந்துக்கிட்டோம்னாலும் நல்லா புஷ் புஷுன்னு இருக்கும். பெட்சைடு பாக்ஸு, அதில் 2 ட்ராவர் கொடுத்துருக்கோம். பெட்டுக்கு அடியிலையும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் 1 ட்ராவர் கொடுத்துருக்கோம். சிக்ஸர் வீல் வச்சு, டெலஸ்கோப் வீல் வச்சு நல்லா ஹெவியாக கொடுத்துருக்கோம். அடியில் சுற்றி ஸ்ட்ரிப் லைட் இருக்குது, கால் இடிக்காத அளவுக்கு உள்ளே தள்ளி கொடுத்துருக்கோம். ஒரு டேபிள், இந்த டேபிள் வந்து பார்த்திங்கன்னா 1 ட்ராவரு, லாக் வச்ச ட்ராவர் ஒன்று, ஒரு டோரு, ஒரு ரைட்டிங் பேடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அடுத்து ட்ரெஸ்ஸிங் ரூமு பாருங்கள். ட்ரெஸ்ஸிங் ரூமில் மேலே லாஃப்ட்டு, ஒரு கண்ணாடி டோரு, ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்கோம். பாருங்கள், மொத்தமாக இந்த பெட்ரூமு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு பாருங்கள். ஒயிட்டு வால்நட் கலர் மைக்கா ஷீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த பெட் கட்டில் வந்து கால் இடிக்காத அளவுக்கு பாட்டத்தை வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சுருக்கோம். பாருங்கள் ட்ரெஸ்ஸிங்கு. நாங்கள் அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாலில் வந்து ஒரு 6 டோர் கொடுத்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல டிவி மாட்டினாக்கா இது ஒரு டிவி நீட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா இன்ச்சஸுமே சாஃப்ட் க்ளோஸ் இன்ச்சஸ் தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு மர டோர் தான். பாருங்கள், பாலிஷ்லாம் சூப்பராக போட்டிருக்கோம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே 16x10 தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ரூப்பில் மட்டும் கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். மேலேயும் கீழேயும் வுட் கலரு, நடு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடுத்துருக்கோம். இதில் 2 ஷெல்ஃபு, ரெண்டுமே அட்ஜஸ்டபிள் எடுத்துக்கலாம். மேலே ஆங்கர் பைப் கொடுத்துருக்கோம், 2 ட்ராவரு, கீழே 2 ஷெல்ஃபு கொடுத்துருக்கோம். இந்த டபுள் டோரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஷெல்ஃபு தான், துணி மடித்து வச்சுக்கலாம். இந்த ஜன்னலுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ், 3 டோர் உள்ள ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ப்ளக் பண்ணி துணி கூட அயன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஹெட்போர்ட்லேயும் வந்து வேறு டிசைனில் ரெக்ஷன் கொடுத்துருக்கோம். பாருங்கள், கீழே எவ்வளோ ஒட்டி நடந்தாலுமே கால் இடிக்காது, அந்தளவுக்கு 6 இன்ச் உள்ள தள்ளி கொடுத்துருக்கோம்.
பெட்ஷீட் பாக்ஸு, அதில் ரெண்டு டிராவர் கொடுத்துருக்கோம். பெட்டு கடையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் டிராவர் கொடுத்துருக்கோம். பாருங்கள் தலைகாணிலாம் வச்சுருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி டேபிள், கம்ப்யூட்டர் வச்சா கூட கீழேருந்து மேலே வரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வயர் மேனேஜர் ஓட்ட போட்டிருக்கோம். ஒரு டிராவரு, கீழே ஒரு டோரு, ஒரு ரைட்டிங் பேடு, அடுத்து ட்ரெஸ்ஸிங் ரூமு. இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா மேலே லாஃப்ட்டு ஃபுல் சைஸ் மிரர் ஒன்று, அதை திறந்தோம்னா ஃபுல்லாகவே நம்ம திங்ஸ் வச்சுக்கலாம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா டபுள் டோரு, கீழே வந்து ஒரு டிராவரு. பாருங்கள் ஃபுல்லாக எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. ஒரு பெட்ரூமுக்கு தேவையான எல்லாமே பண்ணியிருக்கோம். இந்த வேலைலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீட்டுக்காரர்கிட்டே நம்ம கேட்போம். இதுக்கு முன்னாடி பண்ணது எப்படி இருக்குது, இப்போ பண்ணது எப்படி இருக்குது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்காரர்கிட்டே கேட்போம். வாங்க. இப்போ நான் போட்ட வீடியோஸ்லாம் பார்த்தீங்களா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாரோட வீட்டில் இருந்து இருக்க வீடியோ தான். இப்போ இந்த கீழே இருக்கிற அந்த வெர்னிஷிங் ஃபினிஷிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே ரெண்டு ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இப்போ நம்ம மறுபடியும் வேலை செஞ்சுருக்கோம், அதுவும் வந்து சாரோட வீட்டில் செஞ்சுருக்கான். 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது எப்படி இருக்குது, இப்போ செஞ்சதெல்லாம் எப்படி இருக்குன்ற திருப்தி வந்து சார்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், நாங்கள் பண்ண வேலை எப்படி சார் இருக்குது? ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. 2014 இந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்தாப்புல எங்கள் வீட்டு உறுப்பினர்களும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறோம், நிறைய பேர் யூஸ் பண்ணோம். ஆனால் அந்த பக்காவான ஃபினிஷிங் வந்து மாறாமல் அருமையாக இருக்குது. நான் அந்த டேபிள் ட்ராவல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாரு, ஏன்னா 24 மணி நேரம் இதில் தான் உட்காந்துருப்போம், அதிக நேரமாக இதில் உட்காந்து யூஸ் பண்ணாரு. கொஞ்சம் மிக சிறப்பாக வேலை செஞ்சுருக்காங்க. இதுவரையில் அந்த பூட்டு ஒரு சின்ன ஃபால்ட் வந்துச்சு, ஒரு லாக் குடிஞ்சிச்சு, இந்த கம்ப்ளைண்ட்லாம் எதுவுமே வரல. அதனால தான் நல்லா இருந்ததுனால தான் இப்போ மேலே வேலை செய்கிறதுக்கும் மனத்தையும் தேடி விஜே இன்டீரியர்ஸ் இவங்களை தேடி கூப்பிட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன். நேரில் வீட்டில் வந்து நான் சொன்ன டைமுக்குள்ளே முடிச்சு கொடுத்தாங்க. எனக்கு அதுதான் பெரிய ஒரு பெனிஃபிட்டு. நான் வீட்டில் விசேஷம் வச்சுருந்தேன், அப்போ சீக்கிரமாக முடிச்சு கொடுக்கணும்பான்னு சொன்னோம். மேலே இருக்கிற கட்டிலு, கபோர்டு, டேபிள் எல்லாமே வந்து குறிப்பிட்ட ஒரு 15 நாளுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சு நீட்டாக திருப்தியாக பண்ணி கொடுத்துட்டாங்க. அது எங்களுக்கு வீட்டில் மேரேஜ் இருந்ததுனால கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணாங்க. ஒரு சில சின்ன சின்ன குறைகள் இருந்தது, அதையும் கூட உடனே ஆரம்பிச்சுட்டு நல்லா சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. உண்மையிலேயே ரொம்ப நாங்கள் ரொம்ப சந்தோஷம். இந்த வீட்டில் வேலை செஞ்சதே கபோர்டு வேலை செஞ்ச டிஜே இன்டீரியர் தான் நம்பர் 1 பெஸ்ட்டு. அதனால் ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள், நன்றி. இந்த வேலை எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.